الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. الحمد لله. திருக்குர்ஆன் ஓதுவோம். எளிய வழியிலுங்கிற பாடத்துல 41வது பாடத்துல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கடைசியா நம்ம வந்து ஷம்ஷியா கமரியா ரூலை பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன ரூலை பார்க்க போறோம்னா மீம் சாக்கியம். ஓகேங்களா, என்னது மீம் சாக்கியம் பார்க்க போறோம். அந்த மீம் சாக்கியம்ல அவனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு. அதே போலதான் இப்போ மீம் வந்து ஒரு வார்த்தை கடைசியில வரும், அதுக்கு அடுத்ததாக பா வரும். அப்படி வந்தா மீம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஓதணும். நார்மலா சதா இருக்கும் நம்ம குண்ணா கொடுத்து ஓதுவோம். இப்போ மீமுக்கு அப்புறம் பே வரணும், ஒரு வார்த்தை கடைசியில மீம் வரணும், அதுக்கப்புறம் பே வரணும். பே வந்தா எப்படி ஓதணும், யஐதுக்கும் பிஹி, எப்படி யஐதுக்கும் பிஹி அப்படின்னு அழுத்தம் கொடுத்து ஓதணும். யஐதுக்கும் பிஹி இதான் பாருங்க. ஓதுங்க பார்க்கலாம். ஒத்துசக்கீஹிம் பிஹ, கடைசி மீம் சுக்குன் வந்து அடுத்து அடுத்து பே வரனால ரீட் பண்றோம். ரீட் பண்ணுங்க யாராச்சும். ஒத்துசக்கீஹிம் பிஹ வதுஜக்கீஹிம் பிஹ, வதுஜக்கீஹிம் பிஹ சொல்லுங்க. அம்பைதுன் 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 அயக்ருமுக்கும் பி وَكَلْبُهُمْ بَاسِطٌ مَا شَاءَ اللَّهُ وَكَلْبُهُمْ بَاسِطٌ وَكَلْبُهُمْ بَاسِطٌ أَرْضَآ فَحْكُمْ بَيْنَهُمْ இழுக்க கூடாதா, மத்தா வருது அது பாவுல புரியல, பாவுல அலிஃப் வருது இழுக்க கூடாது. இல்ல இல்ல, அதான் ஹாக்கு அடுத்து ஹா வந்துருதுல, ஆதைதும் பில் மாரூஃபி
آتيتم بالمعروف آتيتم بالمعروف. அடுத்து ரெண்டாவது என்னன்னா, மீமுக்கு அப்புறம் மீம் வந்திருந்தாலே உன்ன குண்ணா கொடுத்தோம். மீமுக்கு அப்புறம் பே இருந்தா ஓகே, அதே ஒண்ணு. ரெண்டாவது மீமுக்கு அப்புறம் மீம் இருந்தா உன்ன அழுத்தம் கொடுத்தோம். எக்ஸாம்பிள், லஹும் ஷத்தா வேற இருக்கு, அலைக்கும் மின் அப்படி, அலைக்கும் மின் அப்படி, மேல சத்து இல்லைங்க மூலனா அப்பவும் அழுத்திதான் ஓதணுமா? மீன் மேல சத்து இல்லாம இருந்தாவா? மோஸ்ட்லி சத்துதான் வரும். சத்து இல்லாம இருந்தா அழுத்தலாம், ஏன்னா பூனாவோட எழுத்து தானே வருது. சரி சரிங்க மௌலானா. அடுத்து லஹும் லஹும் அலை அலைக்கும் மின். ஒரு நிமிஷம் வைங்க. யாதிக்கும் மதலு, யாதிக்கும் மதலு, யாதிக்கும் மதலு. இப்ப மூணாவது சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நார்மலா மீமுக்கு அப்புறம் அதாவது மீமுக்கு அப்புறம் வேற ஏதாவது எழுத்து இருந்தா, பா இல்லாம மீம் இல்லாம வேற எந்த எழுத்து இருந்தாலும் அதை நார்மலா ரீட் பண்ணணும். அந்த ஸ்டாப் பண்ணிடு. அல் ஹம்து குணா கொடுக்கூடாது. அன் அம் த சரிங்களா? அந்த சட்டம் இப்போ மூணாவது நார்மலா ஊதி போற மாதிரி. அலைஹிம் வலதாலின் கைரில் மஹ்தூபி அலைஹிம் வருதா இல்லையா? அலைஹிம் வல இம் நிப்ப அடுத்து போயிடணும். அலைஹிம் வலதாலின் அந்த மாடல். ஹோம் எப்படி? ஹோம் இதான் மீம் சாக்கினோட சொன்னோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து சொல்லணும். இப்ப கடைசியா சொன்னீங்கல்ல, ஆமா, அதுல வந்து மீம் வந்து நம்ம ஒரு செகண்ட் நிறுத்தி ஓதணும் மூலம்னா? இல்ல இல்ல, நார்மலா குண்ணா குடுக்காம ஓதணும். சரிங்க மூலம் சார், ஒரே ஒரு வண்டி ஓதிக்கணும் அவ்வளவுதான். அந்த ரெண்டுக்குதான் வரணும். பேக்கும் மீமுக்கும் வந்தாதான் குண்ணா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வரணும். மத்ததுக்கு நார்மலா ஓதிட்டு போயிடணும். அதாவது சொல்லி காமிக்கிறாங்க. சரிங்க மூலம். அடுத்து ஒரு பெரிய சட்டம் என்ன அப்படின்னா, ராவுடைய சட்டம். என்னது அடுத்து? ராவுடைய ரூல். இப்ப எப்படி அல்லாஹுடைய லாம் அல்லாஹ்ல நாம பார்த்தோம், லாம படிச்சோமா இல்லையா? லாமுக்கு வந்து அல்லாஹுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பதாவோ அல்லது லம்மாவோ வந்திருந்தா அது நம்ம அழுத்தம் கொடுத்து சாரி திக்னஸா ஓதணும் சொன்னோம்ல. லாம அதுவே கசரா இருந்தா லோவா ஓதணும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப ராவுடைய அதே மாதிரி சட்டம் வரும். என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க.
ராக் ராக் இங்க வந்து ராக் மேலேயே பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அங்க வந்து நம்ம அல்லாஹ் வார்த்தைக்கு முன்னாடி உள்ள இடத்தை நம்ம கவனிச்சோம். ஆனா இங்க என்னன்னா ராலேயே பார்க்கணும். ராக் மேலேயே பதஹா அல்லது லம்மா அல்லது பதஹா தன்வீன் அல்லது லம்மு தன்வீன் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா ராவை நம்ம என்ன பண்ணோம், திக்னஸா ஓதணும், நல்ல தடிப்பமா ஓதணும். எப்படி ரா ரூ ஒன் ஒன் தெளிவா நல்லா தடிப்பம் ஆகணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க அடுத்து ரப்பி அக்ஸரு 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 இப்ராஹிம் இப்ராஹிம இப்ராஹிம எப்படி இப்ராஹிம இப்ராஹிம ரப்பனா ரப்பனா எப்படி ரப்பனா ரப்பனா அக்ஸருஹும் 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 கஸீரன் 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 கஸீரன். இது முடிஞ்சு அடுத்து என்னன்னா இப்ப ராக்கு சப்போஸ் சுக்குன் வந்துருச்சு அப்ப எப்படி ரீட் பண்றது அப்படின்னா என்ன பண்ணும், ராக் முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபரோ பேஷோ அதாவது லம்மா இருந்தா அப்ப ராவத்துக்கு சாதனம். இன்னும் ராலா இருந்தா ஓகே, ரால பத்தா லம்மா இல்லாம இருக்கு சுக்குன் இருக்கு அப்படின்னா ராக்கு முன்னாடி உள்ள எழுத்த பாக்கணும், அதுல பத்தா லம்மா இருந்தா அப்போ திக்னஸ் ஆகணும். அதான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வல் ஆரோதி எப்படி வல் ஆரோதி இல்லா அல் ஆரோதி அக்பர் முன்னாடி இடத்துக்கு சுகுன் வந்துருச்சு அப்ப என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி இடத்த கவனிக்கணும் போய் பத்தகால் அம்மா இருந்தாலும் ராவ திக்னஸா ரீட் பண்ணும். இப்ப ராவ எங்க இருந்தா என்ன பண்ண சொல்றாங்க, திக்னஸ் ஆகாத சொல்றாங்க. முன்னாடி
இது தடிப்பம் முடிஞ்சு. இப்போ நம்ம சாஃப்டா ஓதணும் அப்படின்னா ராக்கு கசரா இருக்கு அல்லது தன்வீன் வந்திருக்கு, கசரு தன்வீன் வந்திருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணோம், ராவை நம்ம மெல்லிசா தின்னா ஓதணும். ரீ ரீம் எப்படி பாருங்க, ரிஸ் பான் ரிஸ் பான் எப்படி ஓதணும், ரிஸ் பான் அதே ராக்கு சுக்கோன் வந்து முந்தைய இடத்துக்கு அதே மாதிரிதான், கஸ்தரா வந்தா மெல்லி மெல்லிசா வாஸ் பேர் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இடத்துக்கு சுகோன் இருக்கு, அதுக்கு முன்னாடி இடத்துக்கு கசரா இருந்தா மெல்லிசாகணும். ஹைஜர் நார்மலா ஹைஜர் 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 தரிப்பம். ஆனா அதுவே உங்களுக்கு ராக் அடுத்த எழுத்து இருக்குல்ல, ராக் நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஹை லெட்டர், அந்த சாத் தாத் தா வா தா வா கா இந்த மாதிரி எழுத்துக்களை ஏதாவது ஒரு எழுத்து வந்தா ராவை மெல்லினமா ஓதக்கூடாது, தடிப்பமா தான் ஓதணும். பில் மெல் சாத் அடுத்தால சரி, இப்போ நம்ம ராக்கு சுக்குன் வந்து முந்தைய இடத்துக்கு சுக்குன் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துக்கு பத்தாயிரம் தான் நார்மலா எப்படி ஓதணும்னு சொல்லியிருக்கோம், திக்னஸ் தடிப்பமா ஓதணும் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல அதாவது யா வந்து அதுக்கு முன்னாடி பதா வந்திருந்துச்சு சொன்னா அப்போ நம்ம ராவ மென்மையா ஓதணும். ஏன்னா இது என்ன ரூல் வந்துருது, இந்த இடத்துல சாஃப்ட் யான்னு இருக்குல்ல, யாக்கு சுக்கனது முந்தைய இடத்துக்கு பதா வந்தா அது யாவை நம்ம எப்படி மென்மையா ஓதணும் சொல்லியிருக்கோமா இல்லையா, அந்த சட்டம் வந்துடுறனால அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ரொம்ப மென்மையா தான் நம்ம ஓதணும். தடிப்பம் ஓதக்கூடாது, அப்போ ராக் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஃபதஹா லம்மா வரும் பொழுது திக்னஸ் ஆக்கணும், அதே கஸ்ரா வரும் பொழுது மென்மையாக்கணும். அடுத்த எழுத்து சப்போஸ் ராக் அடுத்த எழுத்து ஹைலைட் ஏதா இருந்தா அது நம்ம என்ன பண்ணணும், ராவ திக்னஸ் ஆகுதுன்னோ, ராக் முன்னாடி உள்ள எழுத்து யா இருந்தால், யாக்கு சுகுன் பெற்று இருந்தால், நல்லா கவனிச்சுக்கணும்,
யாருக்கு சுகன் பெற்று இருந்தால் அப்போ என்ன ராவ அடுத்து இதாருடைய பாடம். இதாருடைய பாடம் எப்படி அப்படின்னு சொன்னா, இது நார்மலா நூன் சாக்கினா இருக்கும். நூனுக்கு அப்புறம் உள்ள எழுத்து கவனிச்சு நூனை நாலு விதமா ஓதுவாங்க. நல்லா கவனிங்க, நூனுக்கு சுக்குன் வந்து நூனுக்கு அடுத்து உள்ள எழுத்து என்ன எழுத்து வருது எழுத்த கவனிச்சு இந்த நூனை நாலு விதமா ஓதுவாங்க. அதே மாதிரி தன்மீன் வந்தாலும் தன்மீனுக்கு அப்புறம் உள்ள எழுத்து கவனிச்சு நாலு விதமா ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்க? ஒண்ணு இது ஆர், அதாவது வெளிப்படுத்தி ஓதுறது. நூனை நார்மலா, நூனை என்ன பண்ணணும் நம்ம நார்மலா எப்பயும் போல ஓதுற மாதிரி ஓதி போனோம் சுக்குன் வச்சு. ரெண்டாவது நூனை மறைச்சோதனும், நூனை என்ன பண்ண சைலண்ட் ஆக்கணும், மறைச்சிடணும். மூணாவது நூனை மெரிச்சு பண்ணணும், நூனை என்ன பண்ணணும் மெரிச்சு பண்ணணும், சேர்க்கணும், சேர்த்து நூனும் அடுத்த எழுத்தோடு சேர்த்துவோம். நாலாவது நூனை மாத்தி ஓதணும், நூனை ஓதக்கூடாது, நூனு பேர வேற ஏதாவது எழுத்த வச்சு நம்ம ஓதணும். இந்த நாலு விதமா இருக்கு. நூனுக்கு அடுத்த எழுத்து என்ன எழுத்து வருதுங்கிறத பார்த்துட்டு மாத்திரம். எப்படி சம்சியால 14 எழுத்து, தமிழால 14 எழுத்து வந்துச்சோ அதே மாதிரிதான் இங்கேயும். இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட். இதுக்கு வந்து என்ன பேர், இதுவார் அப்படிமாங்க. இதுவார்னா வெளிப்படுத்தி ஓதுறது, நார்மலா ஓதுறதுன்னு அர்த்தம். நூலுக்கு அடுத்து தொண்டை எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் இருக்குல்ல, தொண்டை எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் வந்தா நூனை நார்மலா ஓதணும். மின் ஹோ எப்படி ஓதணும்? மின் ஹோ. நூனுக்கு அப்புறம் ஹா வருதா, மின் ஹோ நார்மல் நூனுடைய சவுண்ட் தெளிவா வருதா, மின் ஹோ அப்படின்னு. அடுத்து அப்புறம் ஹா வருது நார்மலா ஓதணும், இன் ஹூவ அப்படின்ட்டு. அடுத்து மௌலூதுன் ஹூவ நார்மலா எப்படி ஓதுறோம், மௌலூதுன் ஹூவ நார்மலா ஓதணும். என்னது நூனுக்கு அப்புறம் ஹம்சா வந்து இருக்கு, தொண்டை எழுத்துக்கள் இந்த ஒரு எழுத்து ஓதுங்க பாக்க நடக்கண்டு. அலீமுன் ஹகீமுன்
அலீமன் ஹகீமன். சொல்லுங்க. அடுத்து மின் ஹைரி. மின் ஹைரி, மின் ஹைரி ரப்பன் ஃபூரன் ரப்பன் ஃபூரன். ஓகேங்களா, இது வந்து என்னது, இது ஆர் வெளிப்படுத்தி உதறது. ஓகேங்களா, அடுத்து மறைச்சோதரது இருக்கு, சேர்த்துவது இருக்கு, மாத்தியோதர் இருக்குல்ல. இப்போ நம்ம மாத்தியோதர படிப்போம், ஏன்னா அதான் சின்னது சின்னது, ஏன்னா மறைச்சோதர கொஞ்சம் பெருசு, அது கடைசியில பார்ப்போம் இன்ஷால்லா. இத இக்கலாபுன்னு சொல்லுவாங்க, இப்ப படிப்போம் இக்கலாபு. இக்கலாபுட புரட்டுவது, மாற்றி என்ன பண்ணணும், ஓதணும், மாத்தி ஓதணும். நூனுக்கு அப்புறம் பாய் எழுத்து வந்தா என்னது, நூனுக்கு அப்புறம் பாய் எடுத்து வந்தா அந்த இடத்துல நூனுக்கு பதிலாக மீமா மாத்திடணும். நார்மலா எப்படி ரீட் பண்ணுவோம், அன்பியா ரீட் பண்ணுவோம், எப்படி அன்பியா ரீட் பண்ணுவோம். ஆனா இப்போ பா வந்தனால எப்படி மாத்தணும், அம் அம்பியா. இதெல்லாம் தண்ணி வந்துருந்தாலும் மாத்தணும். அபதன் சொல்லக்கூடாது, அபதம் பீம அபதம் பீம. ஓதுங்க பாக்கலாம், லம் தக்கும் பைனகும்
அப்போ எனது இதுஹார்ங்கிறது வெளிப்படியா உதறும். மூணு என்ன பண்ணும் மேம், நூனுக்கு அடுத்த தொண்டை எழுத்துக்கள் வந்தா அது நார்மலா வெளிப்படுத்த உதறும். அதே நூனுக்கு அப்புறம் பே வந்தா நூனு என்ன பண்ணணும் மேம், மாத்தி உதணுங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி ராவுடைய சட்டம் பார்த்தோம், ராவுடைய ரூல் என்ன பார்த்தோம், ராக்கு சுக்குன்னு வந்து சாரி ராவில ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபதஹா லம்மா ஃபதஹா தன்வீன் லம்மா தன்வீ எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு நம்ம லம்மா அது திக்னஸ் அந்த அடிப்பமும் ஓதணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எழுத்துலயும் லம்மா ஃபதஹா இருந்தா தடிப்பம் ஓதணும், அதுக்கு முன்னாடி பார்க்கணும். அதுவே கஸ்ரா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், தின்னா ஓதணும், சாஃப்டா ஓதணும்னு. ஓகேங்களா? அதே தடித்த எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்களை வந்துருச்சுன்னு சொன்னா திக்கா ஓதணும். அதே சாஃப்ட் யா லெட்டர் வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி தின் சாஃப்டா தான் ஓடணும்னு சொல்லி படிச்சிருந்தோம். அலஹம்துல்லா. இதெல்லாம் என்ன பண்ணீங்க, இந்த சட்டம் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, படிச்ச நூன் சாக்கினா, இந்த நூன் சாக்கினா சட்டம் வந்து குரான் அதிகமா வந்திருக்கு, குரான்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்கு நூன் சாக்கினாவுடைய சட்டம். மொத்தம் நாலு சட்டம் இருக்கு, அதுல ரெண்டு சட்டம் பார்த்தாச்சு அலஹம்துல்லா. ஏன்னா அந்த ரெண்டு சட்டத்தை இன்ஷால்லா எங்கெல்லாம் வந்திருக்கு நீங்க திறமை நீங்க பார்த்துட்டு வாங்க, சில நாளைக்கு பேலன்ஸ் அந்த ரெண்டு சட்டம் பார்த்துருவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம் இந்த நூன் சாக்கினா. இது முடிஞ்சுன்னா அவ்வளவுதான், அடுத்த ஒரு விஷயம் தான் இருக்கு, அடுத்த ஒரு கிளாஸ் முடிஞ்சிடும் இன்ஷாஅல்லாஹ். சரிங்களா? சரிங்க சார். சொல்லலாம். அதாவது பிடிஎஃப் அனுப்பிச்சுறீங்களா சார்?